ஆய்வு செய்யப்பட்டு காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து விட்டதாக மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. கொரோனாவால் சிகிச்சை பெற்று வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எப்போது டிஸ்சார்ஜ் செய்யப்படுகிறார் என்பதற்கான அறிவிப்பையும் மருத்துவமனை வெளியிட்டிருக்கிறது. இச்சார்ந்த கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். பாண்டியராஜ், தன்னுடைய மருத்துவ அறிக்கையில் என்னென்ன விவரங்களை மருத்துவமனை வெளியிட்டிருக்கிறது? அப்படியா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த 12ஆம் தேதி கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்த 2 நாட்கள் கழித்து, அதாவது கடந்த 14ஆம் தேதி வியாழக்கிழமை காலை சென்னை அல்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவருக்கு தொடர்ச்சியான சிகிச்சைகளும் தொடர் கண்காணிப்பிலும் இருந்து வந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது முற்றிலுமாக குணமடைந்திருப்பதாகவும், நாளை முதல் அவர் தனிமைப்படுத்தலிருந்து விலக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்றும் காவேரி மருத்துவமனையானது ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல 14ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் அவர்களை அவருடைய குடும்பத்தினர் மட்டுமே பார்த்தவர்கள் அங்கிருந்து அவர்களை கவனித்துக் கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் மற்ற யாருக்கும் அனுமதி மறுக்கப்பட்டு வந்திருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய உடல்நிலையானது நன்கு முன்னேறிப்பதாகவும், முழுமையாக அவர் குணமடைந்திருக்கிறார் என்ற தகவலை காவேரி மருத்துவமனையானது தெரிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாளை அவர் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு செல்வார் என்றும் காவேரி மருத்துவமனையால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்த 1 வார காலத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முழுமையான ஓய்வில் இருப்பதற்கும் மருத்துவமனையானது அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ்.